நேத்து பாஸ் ஒரு எபிசோட்ல பத்தினா நிறைய சம்பவம் நடந்தது அதுல முதல் சம்பவம் பாத்தீங்கன்னா அனிதா வந்து பயங்கரமா அழுறாங்க அந்த காரணம் என்ன யாருமே என்ன சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அனிதா வந்து எல்லா பார்ட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க சுரேஷ் பத்தி ஒரு விஷயம் தெரியாம சொல்ல அதை வந்து சுரேஷ் கோச்சுக்க அதுக்கப்புறம் பெரிய இஷ்யூ ஆச்சு அந்த விஷயம் அனிதா வந்து பயங்கரமா வீட்டுக்குள்ளேயே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு பிராங்கா இருந்தா தப்பா என் புருஷன் அப்பவே சொன்னா அப்படி இப்படின்னு வந்து புருஷன் பத்தி பேசிட்டே இருந்தாங்க அப்புறமா கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டாங்க அனிதாவை அனிதா அங்க வந்து பயங்கரமா பிக் பாஸ் வந்து வந்து அவர் தான் கெட்டிக்காரர் எங்க அடிச்சா எங்க வலிக்கும் எங்க கண்டென்ட் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு அவர் வந்து திடீர்னு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும் அவர் வந்து கண்ணுக்குட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வாட்டர் ஃபால்ஸ் தான் வேற என்ன லொபோ லொபோன்னு அழுவ ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா அழுவுறாங்க இதை வச்சு நிறைய மீம்ஸ்லாம் எல்லாம் நேற்று வந்தது அனிதா வந்து ஐ லவ் யூ புருஷா ஐ மிஸ் யூ புருஷா நீ அப்பவே சொன்ன நான் தான் கேக்கல பிராங்கா இருக்கிறவங்களுக்கு பிக் பாஸ் வீடு ஒத்து வராது அப்படிலாம் சொன்ன நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சீக்கிரமா மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு கன்ஃபர்ஷன் ரூம்ல புலம்பி தள்ளிட்டாங்க நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா இதை வச்சு பயங்கரமா மீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரீசன் பிஹைண்ட் த லவ் ஆஃப் கிரை இதுதான் உண்மையான காதல் அதனால தான் அனிதா அப்படி அழுதாங்க அப்படின்னு நிறைய மீம்ஸ் வர ஆரம்பிச்சது இது மட்டும் இல்லாம நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அனிதா ஒரு அழுமூஞ்சி இதுக்கு வந்து அனிதா ஹஸ்பண்ட் ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனிதாக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மீம போட்டு எவ்ரி வில் பி ஓகே டோன்ட் வெரி செல்லம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கவலையே படாத எல்லாமே சரியாயிடும் செல்லம்மான்னு சொல்லி அனிதாவை சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா மீம் போஸ்ட் அந்த மீம்ல என்ன சொல்லிருக்கேன்னா சுரேஷ் சார் அழுவும் போது எல்லாருமே வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அவரோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசினீங்க ஆனா இப்போ அனிதா அழுவும் போது மட்டும் ஏன் அழு சொல்லி அவளை வந்து இப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து அனிதாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதாவது ஒரு மீமை ஷேர் பண்ணிருக்காங்க சோ பேசிக்கா பிக் பாஸ் வீட்ல வந்து எல்லாருக்குமே தெரியும் அனிதா வந்து எதை எடுத்தாலுமே வந்து தொட்டா சினிங்க மாதிரி இருக்காங்க எப்ப அழுவாங்க எப்ப சிரிப்பாங்க ஒரு அனியன் மாதிரி தான் வந்து அனிதா வந்து வீட்டுக்குள்ள இருக்காங்க இப்போ அனிதாவோட ஹஸ்பண்ட் இப்படி ரிப்ளை பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது அடுத்த வருஷம் அனிதாவோட ஹஸ்பண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாலும் வரலாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அனிதா நேற்று பயங்கரமாக அழுதுவதை பற்றி அது உண்மையா இல்லை ஃபேக்கா இல்லை ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் நியூஸ் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க வீட்டாக்கிஸோட பெல் ஐக்கனும் உடனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க